என்னென்ன ஆச்சரியமா இருக்கு? என்ன ஆச்சரியம்? ராகவன் நிச்சயதார்த்தத்துக்கு ஷாப்பிங் போறோம், நீயும் வாடின்னு கோதையை கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு வேற வேலை இருந்திருக்கும். இல்லண்ணா, அவ ஒரு மாதிரியா பேசினா, குரலே சரியில்லை. நீ ஏன் எதையாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத? அம்மா, நான் ஆபீஸ்க்கு கிளம்புறேன். நன்னா இருக்கடா. உன் நிச்சயதார்த்தத்துக்கு நாங்க ஷாப்பிங் கிளம்பிட்டு இருக்கோம், நீ ஆபீஸ் போறியா? இல்லம்மா, என்னன்னு தெரியல, ஸ்ரீநிதி போன் பண்ணி ரொம்ப அவசரமா வர சொன்னா. சரிதான், இப்பவே பொண்டாட்டி பேச்ச கேட்க ஆரம்பிச்சிட்டியா? பத்து, கொஞ்சம் வாய முடிந்து சும்மா இருக்க மாட்டியா? அவன் ஆபீஸ் போறதுனா போகட்டுமே, நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம போய் ஜவுளி எடுக்க முடியாதா? இல்லண்ணா, நாம வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது குறை இது குறைன்னு சொல்லப்படாது பாருங்க. அம்மா, அந்த மாதிரி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டோம். நான் கிளம்புறேன். அப்பா, நான் வரேன். ஜாகிரதா போயிட்டு வாட. சரி, நீங்க புறப்படுங்க, நான் ராதிகா வாழ்ச்சிட்டு வந்துடுறேன். என்ன சௌந்தர்யா, நம்ம எம்டிக்கு ராகவனுக்கு நிச்சயதார்த்தமாமே. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட 10 நாள்ல கல்யாணமா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சாதாரணமா இருக்கீங்க? ப்ளீஸ் சுரேஷ், உங்க வேலையை போய் பாருங்க. எனக்கு என்ன, உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். வா ராகவா, சாரி வாங்க ராகவன். உங்களுக்கு நம்ம எம்டிக்கு நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சாமே, வாழ்த்துக்கள். தேங்க் யூ. கங்க்ராச்சுலேஷன் சார். ஆனா ஒரு சின்ன வருத்தம், பெரியவங்க பேச்ச மீறவே மாட்டாரு. என்ன சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன சார் பேசாம இருக்கீங்க, பதில் சொல்லுங்க. சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டீங்க போல இருக்கு. எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேடம், ஒர்க்கிங் டேல உங்க என்கேஜ்மெண்ட்டை வச்சிட்டீங்கன்னு எல்லாரும் ஃபீல் பண்றாங்க. நீங்க கவலையே படாதீங்க, அன்னைக்கு ஆஃபீஸ் லீவ். லீவா? அதெல்லாம் வேண்டாம். சாருக்கு எப்போதுமே ஒர்க் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அது சரி, அதுக்காக என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியுமா? ஏன் இப்படி பேசுற சௌந்தர்யா? நாங்கெல்லாம் இருக்கோம்ல, ஓவர் டைம் பார்த்து முடிச்சுட்டா போச்சு. அஞ்சலி சொல்றது கரெக்ட் தான், நம்ம எல்லாம் ஓவர் டைம் பார்த்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறமா எம்டியோட என்கேஜ்மெண்ட்ல கலந்துக்கலாம். என்னடா சொல்றேன், என்னடா கரெக்டா நீ சொல்றது? உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எங்க என்கேஜ்மெண்ட்க்கு நீங்க கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரோம் மேடம். மேடம், என்னால உங்க என்கேஜ்மெண்ட்க்கு வர முடியாது. ஏன்? அன்னைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலையா இருந்தாலும் நீங்க கண்டிப்பா வரணும். சாரி மேடம், அம்மாவுக்கு ஐ ப்ராப்ளம், அன்னைக்கு தான் டாக்டர் செக்அப்புக்காக அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக போயே ஆகணும். விடு ஸ்ரீ, ஏன் ஃபோர்ஸ் பண்ணுற? அவங்க தான் வேலை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல. அது எப்படி மற்றவங்களுக்கு? அது இது அவங்களோட பாஸோட என்கேஜ்மெண்ட், ஆனால் சௌந்தர்யாவுக்கு இது அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட். உங்களோட என்கேஜ்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக வரணும். எந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கித்தரேன். வேண்டாம் மிஸ்ரீ, நாம் கம்பல் பண்ணால் அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க. என் ஃப்ரெண்டே என் சூழ்நிலையை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. ப்ளீஸ் மேடம், நான் உங்க மேரேஜ்க்கு கண்டிப்பா வந்துடுறேன். நீங்களாச்சும் உங்க ஃப்ரெண்டாச்சு. சௌந்தர்யா, தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? நீ நிச்சயதார்த்தத்துக்கு வந்தீங்கன்னா நான் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவேன். நல்லவேளை உங்க அம்மாவுடைய ஐ செக்அப்பும் எங்க என்கேஜ்மெண்ட்டும் ஒரே நாள்ல வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷப்படாதீங்க சார், எங்க அம்மாவுக்கு ஐ ப்ராப்ளமும் இல்ல, டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட்டும் இல்ல. என்னதான் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் என்கேஜ்மெண்ட் அப்ப என்னால சும்மா இருக்க முடியாது. நான் ஏதாவது ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது பாருங்க. அதான் வரமாட்டேன்னு சொன்னேன். எனக்கு நல்ல லைஃப் கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைப்பேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் சுயநலமாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான் என்னால் நார்மலாக இருக்க முடியாது. உணர்ச்சி வசப்பட்டா உங்களுக்கும் ப்ராப்ளம், எனக்கும் ப்ராப்ளம் தான். ஹலோ, குட் மார்னிங் கண்ணன், நான் அமர் பேசுகிறேன். ஹலோ அமர், எப்போ வந்தீங்க இந்தியாவுக்கு? இப்போ தான். ராதிகா இல்லை? ஆ இருக்கா, கீழே இருக்கா, ஒரு நிமிஷம் தரேன். ராதிகா, ராதிகா சமையல் உள்ள இருக்காடா?
ராதிகா அம்மாவோட பேசிட்டு இருக்கா, போன் தர முடியல. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? ஏர்போர்ட் பக்கத்துல இருக்கிற கண்பத் ஹோட்டல் ரூம் நம்பர் 103. கண்ணன், நான் உடனே ராதிகாவை பார்க்கணும். அவளை பார்த்துட்டு தான் ஊருக்கு போகணுங்கிற முடிவில் வந்திருக்கேன். ப்ளீஸ் கூட்டிட்டு வாங்களேன். சரி, இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல நீங்க ராதிகாவை பார்க்க போறீங்க, ரெடியா இருங்க. தேங்க்ஸ் கண்ணன். சரி ஏனா புறப்படுங்கோ, எல்லாரும் ரெடி. போலாமா கண்ணா? எல்லாரும் கிளம்பிட்டேன். ஒரு வாய் வார்த்தை கூட என்ன வரையான்னு கேட்கல. சரி, நீங்களும் வாங்க. இல்ல, நான் வரல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்ப நாங்க போயிட்டு வரோம். என்ன முக்கியமான வேலைன்னு கூட கேட்க மாட்டியா? நீங்க கேட்காட்டாலும் சொல்றேன். இன்னைக்கு ருக்குவ பொன்பாக்க மாப்பிள்ள யாத்திரையிலிருந்து வர்றான். மாப்பிள்ள பெயர் சீனிவாசன், நல்ல அழகன், இன்ஜினியர், கை நிறைய சம்பளம் வாங்குறான், பிக்கல் பிடுங்கள் இல்ல. இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிண்டு? ஆமா, டிவியில நியூஸ் சொல்றான், பாக்தாத்தில் குண்டு வெடிப்பு, பார்லிமெண்ட் கலப்புன்னு. அதுக்கு உனக்கு சம்மந்தம் இருக்கோ? ஆனா கேட்டு வைக்கலையா? அதே மாதிரிதான், நான் டிவி நியூஸ் ரீடர் மாதிரி எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். சம்மந்தம் இருக்கிறவா எடுத்துக்கோங்க. என்ன, புறப்படலாமா? அப்பா, நீங்க அம்மாவோட கார்ல போங்க, நான் ராதிகா வச்சு ஸ்கூட்டர்ல வரேன். எதுக்கடா வேலையத்த வேலை? இல்லப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அங்கேருந்து நான் போகணும். அதுக்குதான். இதுக்கு எதுக்கு தேவையில்லாத ஆர்குமெண்ட்? அவன் ஸ்கூட்டர்லயே வரட்டும், நாம கிளம்புவோம். அப்பா, நாங்க போயிட்டு வரோம். கண்ணா சீக்கிரம் வந்துரு. சரிம்மா. கண்ணன், பிளான் ஏதாவது சேஞ்ச் இருக்கா? ஆமா, அமர் வந்திருக்கார். ஏர்போர்ட் பக்கத்துல கண்பத் ஹோட்டல் இருக்கார். முதல்ல நம்ம அங்க போயிட்டு அங்கிருந்து ஷாப்பிங் போறோம். என்னடா கண்ணா, ஷாப்பிங்கா? ஆமா, ஷாப்பிங் தானா இல்ல வேற எங்கயா கூட்டிட்டு போறியா? எங்கயோ போறேன், உங்களுக்கு என்ன? எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனாலும் கண்ணா, நீ எமஹாதக பயடா. தாத்தா, இந்த கீரல் விழுந்த ரெக்கார்ட் மாதிரி அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. போக போக தெரியும் நான் ஏன் சொல்றேன். உக்கார். ரீடா, ராமகிருஷ்ணங்க. அவர் ஏதோ பர்சனல் வொர்க்னு வெளியே போயிருக்காரு சார். ஆபீஸ் டைத்துல அவர் குளிர் விட்டு போச்சு, வரட்டை இன்னைக்கு ஒரு உண்டு இல்லைன்னு நினைக்கிறேன். வந்த உடனே சொல்லுங்க. தம்பி, தம்பின்லாம் கூப்பிட வேணாம். எங்க போனீங்க நீங்க? அறிவு இருக்கா உங்களுக்கு? செய்த வேலை ஒழுங்கா செய்யுங்க சார். இதை பாருங்க, மாசம் கை நீட்டி சம்பளம் வாங்க மட்டும் தெரியுது இல்ல உங்களுக்கு? சார்தான், நான் ஏதோ பர்சனல் வேலையை வெளியே போன மாதிரி பேசுறீங்க. அப்ப எதுக்கு போனீங்க? உங்க அதிர்ஷ்ட தேவதையோட போட்டோவை வாங்கிட்டு சொன்ன மறந்துட்டியா? இதை பிடிங்க. போட்டோ கூட ஒரு அட்டகாசமான தகவலும் கொண்டிருக்கிறேன். அது சொன்னா நீங்க என்ன பாராட்டி ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பாஞ்சு பிராண்ட்றீங்க. உங்களுக்கு ஏன் மாறுதா சார்? சாரா தம்பியா? போட்டோ தரங்க. இப்ப எங்க போச்சு கடமை உணர்ச்சி? எல்லாரும் பாக்குறாங்க, பழிக்கு பழி வாங்காதீங்க, கொடுங்க. அவசரம் தெரியாம ருக்மணி ஏன் கட்டி போட்டு வச்சீங்க? சரியான கொடுமைக்காரன். சரிதான். ஐயோ, பாருங்க என்ன அழகுது. ஐயோ பாருங்க, பக்கத்தில் நாலு கை, ஒரு ஒளிவட்டம் வச்சா அப்படியே அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருப்பால. ஐயோ 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 ஐயோ, நீ ஒரு புத்தாளி நினச்சி உன் கூட பழகினுக்கிறேன் நானு. நீ என்னடா ஒரு சராசரி சினிமா காதலை மாறிக்கிற. ஏன் ஏன் அப்படி சொல்கிறீங்க? பின்ன மாஞ்சி மாஞ்சி ரசிக்கிறே தவிர அது தாண்டி எங்கனாச்சும் யோசிக்கிறியா? இந்த அதிர்ஷ்ட தேவதையோட அட்ரஸ்ஸு பின்கோடோடு இருக்குது, அதை கண்டுபிடி பார்க்கலாம். எங்க 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 இருக்குண்ணே, எங்க இருக்கு? நீ படுற அவஸ்தை பார்த்தா எனக்கே ரொம்ப பரிதாபமா தான் இருக்குது. நோட் பண்ணு, போட்டோட பேக்டாப் அப்படியே கவனி பார்க்கலாம். ஒன்றும் தெரியல, எல்லாம் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கு. அந்த பொண்ணு போட்டோ பின்னால வீட்டில் ஒரு கூடாரம் ஒன்று மப்பா தெரியுது பார். தெளிவாக இருக்கிறவங்களுக்கு அது மப்பா தெரியும், மப்பு போட்டவங்களுக்கு அது தெளிவாக தெரியும். அது அந்த பொண்ணோட வீடு. அந்த பொண்ணு வீட்டுக்கு நம்ம ஒரு தடவை போயிடுவோம், ஞாபகம் தான் உனக்கு? ஆ ஆமாண்ணே, அன்னைக்கு போட்டோ ஸ்டுடியோல ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தாரு. அவர் பேர் கூட என்னமோ ரங்கநாதன். அவர் வீடு மாதிரியே இருக்குல்ல அது? மாதிரி இல்ல, இது அவர் வீடு தான். அவர் தான் பொண்ணோட அப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இப்ப மட்டும் ஆபீஸ்ல பாக்க மாட்டாங்களா? பார்த்தா பரவாயில்ல.
அண்ணனுடைய பெருமை இப்ப தெரியுதா உனக்கு? புரியுது. அதே சமயத்துல என் நம்பிக்கை நீங்க புரிஞ்சுங்க. அண்ணன் நல்லா யோசிச்சு பாருங்க. நாம போன போட்டோ ஸ்டுடியோக்கே என் மாமனார் ஏன் வரணும், அவர் ஏன் மயக்கம் போட்டு விழணும், நாம ஏன் அவரை வீட்டுக்கு கொண்டு போய் விடணும், இதெல்லாம் ஆண்டவன் போட்ட கணக்கு. இந்த பொண்ணு எனக்கு என்ன பிறந்திருக்கா நம்புங்க. வாடபகர் 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 வாடபகர், நீ சொல்ற லாஜிக்லாம் ஓகே தான் இருக்குது. ஆனா இப்பவே அந்த ஆளவன் மாமனார்னு சொல்ற பாத்தியா, அதுதான் ரொம்ப ஓவர் ஆகுது. இப்போ ஓவரா தான் இருக்கும், ஆனா நடக்கும்போது புரியும். சரி நான் கிளம்பணும். எங்க? அங்கதான். அங்கதானா? எங்க? மாமனார் வீட்டுக்கு. என்ன காரணம் சொல்லி இப்ப அந்த வீட்டுக்கு போவ நீ? நான் எதையோ ஒன்னு சொல்லிக்கிறேன். இப்ப முதல்ல எம்டி கிட்ட லீவ் சொல்லணும். நான் சொல்லிட்டு வந்துடுறேன். இந்த முதல்ல பேப்பரை போட்டு சுத்தி வைங்க. பாத்தியா 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 பாத்தியா, காலி ஆனோடனே கைட்டு விடுற பாத்தியா நீ? எனக்கு சேர்த்து லீவ் சொல்ல, நானும் வரணும். நீங்களுமா? சரி வாங்க. என்ன பண்றது? இது வரேன். அதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா என் பர்சனாலிட்டி கொஞ்சம் தூக்கல தெரியும். நல்லதுதான். வாங்க வாங்க. ஓ, என்ன கூட ஆக்சன் போறதே இப்படி ஒரு காரணம் இருக்குதா? நீங்க வா. ஒரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ஆபீசர் ட்ரெஸ் எல்லாம் போட்டாங்க போகாது, அசிங்கமா இருக்கும். வீட்டுக்கு போய் மாப்பிள கணக்கா டீக்கா ட்ரெஸ் பண்ணிட்டு போலாம். என்ன அப்படிங்கிறீங்க? சரி, நீங்க சொல்றது ஒண்ணையாவது நான் கேக்குறேன். இதை சுத்தி வைங்க, வந்துடுறேன். மகாலட்சுமி மாதிரி ஆகுது இது. நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியலையே. காதலி கண்ணுலாம் காமால கண்ணு போல இது. ஓகே. ஹலோ மேடம், உங்களை பார்க்க நீலகண்டன் ஒருத்தர் வந்திருக்காரு. உங்க அப்பா அமிச்சிருக்காரா? ஆ தெரியும், வர சொல்லுங்க. ஓகே மேடம். யார் ஸ்ரீநிதி? நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு மோதிரம் செய்யணும்ல, அதான் அப்பா அளவெடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஓ, வணக்கம் மேடம். அளவெடுத்துக்கோங்க. மேடம் மன்னிச்சிருங்க, அளவெடுக்க பிளாஸ்டிக் மோதிரம் கொண்டு வரல. என்னங்க, வரும்போது கரெக்டா எடுத்துட்டு வர மாட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ மேம், இந்த ஃபைல்ல ஒரு சிக்னேச்சர் போடுங்களேன். மேடம் நான் போயிட்டு அப்புறமா வர்றேன். கொஞ்சம் இருக்கேன். எதுக்கு வீணா அலையிறீங்க? ஏன் மோதிரத்தை தரேன். மோதிரம் போட்டு வரல. சரி, நீங்க வீட்டுக்கு வந்து அளவு எடுத்துக்கோங்க. சரிங்க மேடம். இந்தங்க. இங்க மேடம். நீலகண்டன் ஒரு நிமிஷம். சௌந்தர்யா, அந்த மோதிரம் கொஞ்சம் தரீங்களா? எனக்கும் இதே மாடல்ல ஒரு மோதிரம் வேணும். இஃப் யூ டோன்ட் மைண்ட், இதை நான் அளவெடுக்க கொடுக்கலாமா? உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? நீங்களே எடுத்துக்கோங்க. சரி நீலகண்டன், நீங்க அவருக்கு மட்டும் மோதிரம் ரெடி பண்ணிட்டு வாங்க. சரிங்க மேடம், அப்ப நான் கிளம்புறேன்.
ஹே ராகவன், சௌந்தர்யா ரொம்ப நல்ல டைப்ல, கேட்ட உடனே டக்குன்னு கொடுத்துட்டாங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு கண்ணன். எப்படி சொல்ற? தன்னோட முறப்பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சும் அவங்களுக்கு பக்க பலமா இருக்கிற உங்க மனசு வேற எந்த அமளிக்கும் வராது. அட விடு ராதிகா, இத போய் பெருசா பேசிண்டு. ஹலோ. ஹலோ, யார் கண்ணனா? நான் அமர் பேசுறேன். ஆ ராதிகா, அமர் பேசுறேன். அமர், ராதிகாவை கூட்டிட்டு நான் வந்து இருக்கேன். இன்னொரு பத்து நிமிஷத்துல உங்க முன்னாடி நிற்போம். ஓகே கண்ணன். நாங்க நிப்போன்னு பயந்துடாதீங்க. ராதிகா உங்ககிட்ட விட்டுட்டு நான் கடைக்கு போயிடுவேன். இத்தனை மாசமா நீங்க பேச நினைச்சதெல்லாம் பேசி முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்து ராதிகாவை பிக்கப் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் கண்ணன், வாங்க. நான் ராதிகா கிட்ட பேசணுமா? வேண்டாம் கண்ணன், நேர்லயே பேசிக்கிறேன். இத்தனை மாசம் வெயிட் பண்ணிட்டேன், ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ண மாட்டேனா? சரி. கண்ணன் என்ன சொன்னாரு? நேர்லயே உங்ககிட்ட பேசிக்கிறேங்கிற. அவர் எப்போ இப்படிதான் காத்திருக்கிறதா? அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. டைம்னா டைம்க்கு கரெக்டா நிக்கணும். அப்படி டைம் கீப் அப் பண்றதும் ஒரு நல்ல விஷயம் தானே. சரி உட்காரு. நம்ம கண்ணு, நம்மள ஞாபகம்தா? அன்னைக்கு பீச்ல அடி வாங்கி போனேன், அது நான் தான். ஒரு பொண்ணு பின்னாடி உட்கார கூடாது, உங்களுக்கெல்லாம் பெரிய ஹீரோன்னு நினைப்பு. இல்லாத வித்தியெல்லாம் காட்டுவீங்களே. வழிய விடு, நான் போகணும். ஆ, அன்னைக்கு எம்எல்ல கை வச்சிய, அதுக்கு பதில சொல்ல, வழி விடுறேன். அன்னைக்கு அந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ண உன்னை அடிச்சேன், தப்பு உன் பேர்ல தான். தப்பு யார் மனவனா இருக்கட்டும், குட்டி யாரு படம் சோக்காக்குது? அன்னைக்கு ஒருத்தர் தள்ளின்னு வந்த, யாருன்னு கேட்டா லவ்வர்னா? இது யாரு? சின்ன விடாட்டோ, சின்ன லவ்வரா? தோ பாரியா, நாங்கெல்லாம் குட்டியும் கிடைக்காம அல்லாடி நிற்கிறோம், நீ டிசைன் டிசைனா டெய்லி ஒன்று தள்ளின்னு வரிய. ஓவர பேசுற, மறுபடியும் வாங்கி கட்டிக்க போறேன். யாரு? நான் வாங்கி கட்டிக்க போறேனா? அன்னைக்கு நான் பீச்சில் ஒண்டியா மாட்டேங்கிறேன் கண்ணு, நீ குத்த. இன்னைக்கு நான் ஒண்டி ஆள் கிடையாது, பாக்குறியா? ஏய் சாரி ஆத்திரதா, அன்னைக்கு பீச்சில் நம்மளை தட்டார் சொன்னேன், அவர் தான். இன்னைக்கு இவரை கவுன்சில் ஆகணுமா? கவுன்சில் ஆளை திரட்டி மிரட்டுறியா? போலீஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் உள்ள தூக்கி வச்சிருவேன். இவர் நம்மளை தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி இவர் நம்ம வச்சிடலாமா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சிருந்தா ஒரு வேகமே காணுமா உங்ககிட்ட? கொஞ்சம் சுருக்க போத்தால. ஆனா ஏற்கனவே நான் டென்ஸ்டா இருக்கேன், சும்மா வாங்க. பின்னால Thank you.